ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்க கண்களை மூடி இந்த கதையில வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3, அத்தியாயம் 59. அவள் ஏக்கமும் ஊக்கமும். இளைய பல்லவன் அணைப்பில் அவன் இரு கைகளுக்கிடையே இழைந்து நின்ற மஞ்சள் அழகி தான் அவனுக்கு அளிக்க எண்ணிய காணிக்கை என்னவென்று கூறியதும் இணையில்லா துன்பமடைந்த படைத்தலைவன் நிலை குலைந்து, முடியாது முடியாது, அது மட்டும் முடியாது, என்னை சிறை செய், என் மரக்கலங்களை அழித்துவிடு என்று கூவினான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. அவள் காணிக்கை அத்தனை விலை மதிக்க முடியாததாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவன் மார்பில் இழைந்த வண்ணம் கூறினாள் மஞ்சள் அழகி மீண்டும், என் உயிர், அது உங்களுக்கு சொந்தமானது, அதை நான் கொடுக்கக்கூட தேவையில்லை, நீங்களே எடுத்துக்கொள்ள உரிமையுண்டு என்று. பதிலுக்கு இளைய பல்லவன் கைகள் இறுகின. உன் உயிரை நீ அர்ப்பணிக்கிறாய் மஞ்சள் அழகி, அதை ஏற்க நான் என்ன அசுரனா அல்லது அர்ப்பனா என்று கூறவும் செய்தான். ஒரு கையை அவள் உடலை விட்டு நீக்கி அவள் தலைக்குழலை கோதிய வண்ணம் மஞ்சள் அழகி சோக பெருமூச்சு விட்டாள். இளைய பல்லவரே, நீங்கள் தப்ப வேறு வழியில்லை. இந்த கோட்டை சிறியதுதான், ஆனால் மிகவும் பலமானது. இதன் காவலும் சென்ற சில தினங்களில் இரட்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எனக்கு ஓர் உபத்தலைவனும் இருக்கிறான் என்றும் கூறினாள். இதை சொன்ன அவள் குரலில் ஏதோ புதுவித ஒளி இருந்ததை இளைய பல்லவன் கவனித்தான். என்ன, உபத்தலைவனா என்று வினவினான் அந்த புத்துளியின் காரணத்தை அறிய. தலையை சற்று நிமிர்ந்து இளைய பல்லவனை நோக்கினாள் மஞ்சள் அழகி. ஆம் படைத்தலைவரே, ஓர் உபத்தலைவன் இருக்கிறான். சக்கரவர்த்தியின் பகிரங்க உத்தரவுப்படி அவன் என் அடிமை. ஆனால் இரகசிய உத்தரவு எப்படி என்று எனக்கு தெரியாது. சதா என்னை விட்டு இவன் அகலுவதில்லை. அகலும் சமயத்தில் உங்களை உள்ளே விட்ட இரு காவலரை எனக்கு துணை வைத்து போகிறான். காரணம் கேட்டால் அரச மகளிர் தனிப்பட இருக்கலாகாது என கூறி தலை வணங்குகிறான். என் கண்ணசைந்தால் காவலர் அசைவதென்னவோ உண்மை, ஆனால் கண்ணிருக்கும் இடங்களில் எல்லாம் காவலர் இருக்கிறார்கள். நான் இங்கு சிறையிருக்கிறேனா சுதந்திரமாய் இருக்கிறேனா என்று எனக்கே தெரியவில்லை. ஆகவே நான் முயன்றாலும் உங்களை உயிருடன் வெளியே அனுப்ப முடியாது. நீங்கள் தப்ப ஒரே வழி, அது தவறான வழியுமல்ல என்றாள். எது தவறான வழியல்ல என்று வினவினான் இளைய பல்லவன் சீற்றத்தால். நான் சொன்ன வழி. உன்னை கொன்றுவிட்டு போக சொன்னாயே, அதுவா? ஆம் இளைய பல்லவரே, இங்கு நாம் தனிமையில் இருக்கிறோம். உங்கள் குருவாளை எடுத்து என் இதயத்தில் பாய்ச்சி விடுங்கள். இதோ என் கையில் இருக்கிறது ஸ்ரீ விஜயத்தின் முத்திரை மோதிரம். இதை எடுத்துச் செல்லுங்கள். நான் நித்திரை புரிவதாக சொல்லுங்கள். காவலாளிகள் நம்புவார்கள், தடை செய்ய மாட்டார்கள். இங்கிருந்து மரக்கலங்களுடன் தப்பிச் சென்று விடுங்கள். இந்த வார்த்தைகளை மஞ்சள் அழகி சர்வசாதாரணமாக சொன்னாள். அவள் உள்ளத்தில் உணர்ச்சி வேகம் இருந்ததால் அது குரலில் சற்றும் தெரியவில்லை. இளைய பல்லவன் கொடுமையாக நகைத்தான். நன்றாக இருக்கிறது மஞ்சள் அழகி, உன் உயிரை என் கையால் எடுக்கவா என்றான் அந்த கொடுமையும் துன்பமும் குரலில் துளங்க. உங்களுக்கு உரியதைத்தானே எடுத்துக்கொள்கிறீர்கள், இதில் என்ன தவறு என்று வினவினாள் மஞ்சள் அழகி. என்னை இதயமற்ற கொலைகாரன் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான் கடுங்கோபத்துடன். அதைவிட கொடியவர் நீங்கள் என்றாள் மஞ்சள் அழகி துன்பம் நிறைந்த குரலில். நானா கொடியவனா? ஆம். என்ன செய்துவிட்டேன் நான்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? என்னை நிராகரித்து விட்டீர்களே, அது போதாதா? நீங்கள் என்னை விட்டு சென்றபோது இந்த உயிர் எனக்கு அர்த்தமற்றதாகிவிட்டது இளைய பல்லவரே. என்றோ நான் அதை துறந்திருப்பேன், ஆனால் ஓர் வீண் ஆசை.
ஒருநாள் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்னை பார்க்க என்று. அதனால் உயிரை வைத்திருந்தேன். இளவரசி பதவியை ஏன் ஏற்றேன் தெரியுமா? நீங்கள் ஸ்ரீவிஜயத்தை பிடிக்க வருவீர்கள், உங்களை பார்க்கலாம் என்பதற்காக. பெண் இதயம் உங்களுக்கு புரியாது இளைய பல்லவரே. இந்த உயிர் எனக்கு தேவையில்லை. நீங்கள் இப்பொழுதிருக்கும் அபாயகரமான நிலையில் அதை ஏற்பதுதான் சரி. இல்லையேல் உங்கள் கனவுகள் பறந்துவிடும். ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வதெல்லாம் வெறும் பேச்சளவில் நிற்கும். என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய மஞ்சளழகி அவன் பிடியை விட்டு விலகி நின்றாள். இளைய பல்லவன் வாயடைத்து ஸ்தம்பித்து அவளை விரித்து நோக்கிக் கொண்டு பல வினாடிகள் நின்றான். அவன் சித்தத்தில் பல உண்மைகள் வலம் வந்து கொண்டிருந்தன. அவள் இதயத்தின் ஆழத்தை, அந்த ஆழத்தில் புதைந்து கிடந்த அன்பை, அந்த அன்பில் முளைத்த மாபெரும் தியாகத்தை எண்ணி எண்ணி பெரும் பிரமிப்பின் வசப்பட்டான் அவன். அவள் முதலில் தன்னை வரவேற்ற முறை நெஞ்சம் கல்லாகிவிட்டதாக சொன்ன கதை எல்லாம் உள்ள குமுறலை மறைக்க போடப்பட்ட பெரும் வேஷம் என்பதை உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன். அப்படியானால் தன் மரக்கலங்களை முகத்துவாரத்துக்குள்ளிருந்து எதிர்பார்க்க விஜயச்சந்திரனுக்கு பிறப்பித்த உத்தரவு, தன் மரக்கலங்களை வினாடி நேரத்தில் அளிக்க அவள் தன் வழிகளையே பின்பற்ற செய்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்காக? இதற்கு முதலில் விடை காண முடியவில்லை அவனால். ஆனால் யோசிக்க யோசிக்க அவனுக்கு உண்மை ஓரளவு விளங்கவும் முற்பட்டது. வருஷக்கணக்கில் பெண்ணை ஏற்காத ஜெயவர்மன் திடீரென்று அவளை ஏற்றதற்கும் மலையூர் கொண்டு வந்ததற்கும் பெரும் காரணங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன். மஞ்சளழகியை கோட்டை தலைவியாக்கி இளவரசியாகவும் செய்துவிட்டால் அவள் மக்களை பாதுகாத்தாக வேண்டும். மீறினால் மக்களே அவளை அழித்து விடுவார்கள். அவள் கடமை தவறாதிருக்க ஓர் உபத்தலைவனும் கோட்டையில் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அந்த உபத்தலைவன் உண்மையில் மஞ்சளழகியின் சிறைக்காவலன். இதையெல்லாம் உடைக்க தன்னையே அர்ப்பணிக்கிறாள் அக்ஷயமுனை அழகி, ஸ்ரீவிஜயத்தின் பிற்கால சக்கரவர்த்தினி. அவளை கொன்று அந்த மண்டபத்தில் கிடத்தி அவள் உறங்குவதாக கூறி அவள் முத்திரை மோதிரத்துடன் சென்றால் யாரும் அவனை தடுக்க மாட்டார்கள். மரக்கலங்களிடை சென்றதும் நங்கூரத்தை எடுத்து தப்பியும் சென்று விடலாம். ஆனால் நினைக்கவும் அருவறுப்பாயிருந்தது படைத்தலைவனுக்கு. அவள் செய்ய முற்பட்ட மகத்தான தியாகம் மலைபோல் அவன் இதயத்தை தாக்கியது. 1000 ஸ்ரீவிஜயங்களை கைப்பற்றலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என்னால் திரும்ப பெற முடியாதே என்று நினைத்த இளைய பல்லவன் நின்றபடியே இருந்தான். மஞ்சளழகியும் பேசவில்லை. அவன் சிந்தையிலோடிய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொண்டாள் அவள். அந்த மௌனத்தை கலைக்க அவள் வாயை திறந்தபோது அவன் அவளை பேச வேண்டாம் என்று கையினாலேயே தடுத்தான். பிறகு அந்த மத்திய மண்டபத்தில் அங்கும் இங்கும் உலாவினான். கடைசியில் ஏதோ முடிவுக்கு வந்து, மஞ்சளழகி, உன் காவலரை அலை என்றான். எதற்கு? என்னை சிறை செய்ய. அப்படியானால் என் காணிக்கையை ஏற்க மறுக்கிறீர்கள்? ஆம். ஏன்? என் உடம்பிலும் நல்ல உணர்ச்சிகள் ஓடுகின்றன. இந்த கொள்ளைக்காரன் அடியோடு கெட்டுவிடவில்லை. சிறை செய்தால் நீங்கள் தப்ப முடியாது. தப்ப இஷ்டப்பட்டால் உங்கள் உயிரை தந்தை வாங்கிவிடுவார். உன் உயிரை விட எனக்கு அது சிறந்ததல்ல. இந்த கடைசி சொற்களை வெகு கோபத்துடன் கூறினான் இளைய பல்லவன். அவன் கோபத்தின் வேகம் அவனுக்கு அவளிடம் இருந்த காதலை காட்டியது. அதை கேட்ட மஞ்சளழகியின் கொவ்வை இதழ்களில் இளநகை அரும்பியது. அவள் அவனை நெருங்கி வந்து அவன் தோள் மீது இரு கைகளையும் வைத்து தலையை நிமிர்த்தி அவன் முகத்தை நோக்கினாள். உடலையும் மெல்ல அவன் மீது சாய்த்தாள். உடல் அழுந்தியது. மெல்ல கண்கள் கலந்தன. உணர்ச்சிகள் உடல் மாறிவிட்டவை போல் சுழன்றன. இது போதும் எனக்கு என்று குலைந்த குரலில் சொற்களை உதிரவிட்டாள் மஞ்சளழகி. எது என்று ஏதும் அறியாமல் வினவிய இளைய பல்லவன் கைகள் அவனையும் அறியாமலேயே அவள் பொன்னிற மஞ்சள் உடலை சுற்றி சென்றன. பெரிய பல புஷ்பங்கள் இணைந்த ஆரம் போல் அவன் மீது துவண்ட அவள் உடல்
அந்த கைகளின் ஊடே மெல்ல துடிப்புடன் அசைந்தது. அவன் கேட்ட எது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல அவளுக்கு பல வினாடிகள் பிடித்தன. இடையே ஒரு காவியமே நிகழ்ந்தது. முடிவில் சொன்னாள் அவள், என் உயிரை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பு என்று. இளைய பல்லவன் அந்த மோகனாங்கியின் சமீபத்தில் அவள் உடல் அழுத்திய காரணத்தால் மெய்மறந்திருந்தான். பேசும் சக்தியை கூட அவன் அந்த சில வினாடிகளில் அடியோடு இழந்திருந்தான். இத்தனை பலவீனம் தனக்கு உண்டு என்பதை அவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான். யாருடைய காதலை அவன் வரவேற்றானோ அந்த காஞ்சனாதேவியின் அருகாமை கூட அளிக்காத, கற்பனைக்கும் எட்டாத பெரும் பிணைப்பு ஒன்று மஞ்சள் அழகியிடம் தனக்கு ஏற்பட்டதை எண்ணி பிரமித்தான் அவன். அந்த சில வினாடிகளில் தான் யாரை காதலிக்கிறோம் என்ற உண்மை விளங்காதிருந்தது அவனுக்கு. அப்படி அவனை குழப்பியது மஞ்சள் அழகியின் மோகன உருவமா, அவள் அன்பின் ஆழமா, அவள் செய்ய முற்பட்ட தியாகத்தின் பலமா, அவனுக்கே புரியவில்லை. ஒன்று மட்டும் புரிந்திருந்தது அவனுக்கு, எது எப்படியானாலும் மஞ்சள் அழகியை கைவிடுவதில்லை என்ற உறுதி பூண்டான் அவன். அந்த உறுதியின் விளைவாக அவளை அந்த மண்டபத்தின் கோடிக்கு அழைத்துச் சென்று, மஞ்சள் அழகி, உன் அந்தரங்க அறை எங்கிருக்கிறது என்று வினவினான். இதற்கு பின்னால் ஏன் கேட்கிறீர்கள் என்று வினவினாள் அவள். அதை பார்க்க வேண்டும் எனக்கு என்றான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகியின் முகத்தில் சங்கடமும் குழப்பமும் தெரிந்தன. இளைய பல்லவன் தன்னை பெண்டாள தீர்மானிக்கவில்லை என்பதை அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள். அவன் அப்படிப்பட்ட காமுகனுமல்ல, அற்பனுமல்ல என்பது அவளுக்கு சந்தேகமர புரிந்திருந்தது. ஆகவே கேட்டால் மீண்டும், ஏன் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று. காரணம் கேட்காதே, சொல்கிறபடி செய் என்று அதட்டினான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி புன்முறுவல் பூத்தாள். பெண்ணை எந்த நிலையிலும் அதட்டும் அந்த ஆண் பிள்ளை குணம் அந்த ஆபத்தான நிலையிலும் ஓங்கி நிற்பதை எண்ணிய மஞ்சள் அழகி மெல்ல நகைக்கவும் செய்தாள். ஏன் நகைக்கிறாய் என்று வினவினான் படைத்தலைவன். என்னை அதட்டுகிறீர்களே என்று கேட்டாள் அவள் மீண்டும் நகைத்து. ஏன் அதட்டக்கூடாதோ? எப்படி அதட்டலாம்? நான் இந்த கோட்டையின் தலைவி, இந்த நாட்டின் இளவரசி. அதெல்லாம் புது பதவிகள். பழைய பதவிகள்? பலவர்மனின் வளர்ப்பு பெண், தாய் தந்தை யாரென்று தெரியாத அனாதை. அத்துடன் இதை சொல்லி நிறுத்திய இளைய பல்லவன் குரலில் ஏதோ புதுவித ஒளி இருந்தது. அதை மஞ்சள் அழகி கவனித்தாள். ஆகவே கேட்கவும் செய்தாள். அத்துடன் என்னை பைத்தியமாக அடித்த ஒரு பைங்கிலி என்றான் இளைய பல்லவன், அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்து. மஞ்சள் அழகி மோக புன்முறுவல் செய்தாள். தன்னிடமுள்ள காதலை பகிரங்கமாகச் சொல்ல படைத்தலைவன் பயப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அந்த பயத்துக்கு காரணமும் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. காஞ்சனாதேவியிடம் ஏற்கனவே காதல் கொண்ட மனம் தன்னிடமும் லயத்து கிடப்பதால் திண்டாடுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது பெண்ணின் கூரிய புத்திக்கு. அவன் இதய வீட்டில் பாகச்சுவர் எழுப்பப்பட்டு இருபுறங்களிலும் இரு பெண்கள் இருப்பதை மனக்கண்ணால் பார்த்த மஞ்சள் அழகி பெருமகிழ்ச்சி கொண்டாள். அவனை மேற்கொண்டு சோதிப்பதில் அர்த்தமில்லை என்பதையும், சோதனை மிக கடுமையானால் அவன் தாங்குவதும் கஷ்டம் என்பதையும் புரிந்து கொண்ட மஞ்சள் அழகி, இப்படி வாருங்கள் என்று அவனை அழைத்து கொண்டு மத்திய மண்டபத்தின் ஒரு கோடியில் இருந்த கதவை திறந்து கொண்டு உட்புறம் சென்றாள். அந்த கதவுக்கு பின்பு ஒரு குறுகிய தாழ்வாரம் ஓடியது. அதன் கோடியில் இருந்த அறைக்கதவை திறந்தாள் அவள். அறை சிறியதாகத்தான் இருந்தது. ஆனால் மிக மனோரகமாக இருந்தது பார்வைக்கு. அத்தனை அழகாக வைத்திருந்தால் அந்த அறையை மஞ்சள் அழகி. கோடியில் இருந்த சாளரம் நேரே ஜம்பி நதியை நோக்கி கொண்டிருந்தது. ஒரு மூலையிலிருந்த விளக்கின் சுடர் ஜம்பி நதியின் மெல்லிய காற்றில் அவ்விருவர் உள்ளங்களைப் போல் படபடத்து கொண்டிருந்தது. புதிதாக உள்ளே நுழைந்த இளைய பல்லவனை அரைக்கோடி கூண்டிலிருந்த பஞ்சவர்ண கிளி கழுத்தை திருப்பி திருப்பி பார்த்தது. அறையின் ஒரு மூலையில் சாளரத்தை ஒட்டி போடப்பட்டிருந்த ஒரு சிறு பஞ்சனை, அதன் கீழே விரிக்கப்பட்டிருந்தது பெரும் கம்பளம்.
அந்த கம்பளத்தை சுட்டிக்காட்டிய இளைய பல்லவன் கேட்டான், இளவரசிக்கு இது நடைப்பாவாடையோ என்று. நடைப்பாவாடை இத்தனை அகலமாக உள்ளே அடைக்கும்படியாக இருக்காது என்றாள் மஞ்சள்லகி. இது எதற்கு? சேடிகள் படுக்க. நீ தனியாக உறங்குவதில்லையா? இளவரசிகள் உறங்க மாட்டார்கள். ஆனால் தனியாக உட்கார்ந்திருப்பார்கள். உட்கார்ந்திருப்பார்களா? ஆம் என்ற மஞ்சள் அழகி, இப்படி வாருங்கள் என்று கூறி அவனை பஞ்சனை இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று அதில் உட்காரச் செய்தாள். இப்பொழுது சாளரத்தின் வழியாக நோக்குங்கள் என்றாள். அவள் சொற்படி நோக்கிய இளைய பல்லவன் எதிரே விரிந்த காட்சியைக் கண்டு பிரமித்தான். அந்த இடத்திலிருந்து ஜம்பி நதியின் அந்த பகுதி மட்டுமல்ல, முகத்துவாரங்கூட தெரிந்தது. முகத்துவாரம் தெரிகிறதல்லவா என்று கேட்டாள் மஞ்சள் அழகி. தெரிகிறது என்றான் இளைய பல்லவன், எதற்காக கேட்கிறாள் என்பதை அறியாமல். பதில் சொல்லும் முன்பு மஞ்சள் அழகியும் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அத்துடன் சொன்னாள், இளைய பல்லவரே, எத்தனையோ பகல்கள் எத்தனையோ இரவுகள் இந்த இடத்தில் தனிமையில் உட்கார்ந்து அந்த முகத்துவாரத்தை நான் நோக்கிக் கொண்டிருப்பேன். நீங்கள் வருவீர்கள் என்று ஏங்கியிருப்பேன். இந்த இடம் எனக்கு ஏக்கமும் அளித்தது, உங்களை ஒரு நாள் சந்திக்கலாம் என்ற ஊக்கமும் அளித்தது. விஜயச்சந்திரன் என்ன முயன்றாலும் உங்களை வெற்றி கொள்ள முடியாதென்பது எனக்கு தெரியும். ஆனால் ஸ்ரீவிஜயத்தின் கொடிகளை பறக்கவிட்டு நீங்கள் வந்தபோது மற்ற காவலர் ஏமாந்தார்கள், நான் மட்டும் ஏமாறவில்லை என்று. இதை முடித்த அவள் கடலையும் நதியையும் மீண்டும் நோக்கினாள். அவள் அழகிய நாசியிலிருந்து பெருமூச்சொன்று கிளம்பி உடலை ஒரு முறை எழுப்பி தாழ்த்தியது. இளைய பல்லவன் அடியோடு நிலை குலைந்தான். அவன் ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் அவனை அடியோடு குழப்பிவிட்டிருந்தன. அவன் இடது கரம் அவள் இடையை நாடிச் சென்று அவளை அருகில் இழுத்து கொண்டது. கண்கள் கண்களை நாடின, உதடுகளும் உதடுகளை நாடியிருக்கும். ஒரு விபரீதம் மட்டும் அந்த சமயத்தில் நேர்ந்திராவிட்டாள். 59 அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாண்டில்யனின் கடற்புறா, 3 அத்தியாயம் 60. அழிவு திட்டம். இணைந்துவிட்ட இரு உள்ளங்களாலும், உள்ளங்கள் தூண்டிய உணர்ச்சிகளாலும் இழுபட்ட இரு ஜோடி உதடுகள் இழைவதற்கு முன்பாக எதிர்பாராத வண்ணம் ஏற்பட்ட விபரீதத்தால் மஞ்சள் அழகி விலகிவிட முயன்றாள். ஆனாலும் இளைய பல்லவன் மட்டும் அதை பற்றி அதிகமாக கவலைப்படாதவன் போல் இருந்த நிலையிலேயே நிலைத்ததன்றி அவளையும் அகல முடியாதபடி தன்னிடம் இழுத்தே நிறுத்தி கொண்டான். அந்த நிலை அவளுக்கு பெரும் சங்கடத்தை மட்டுமின்றி திகிலையும் அளித்ததால் அரை வாயிற்படியை நோக்கிய அவள் கண்களில் அந்த திகிலும் சங்கடமும் சந்தேகத்துக்கிடமின்றி சுடர்விட்டன. இளைய பல்லவனும் வாயிற்படியை நோக்கத்தான் செய்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் எந்தவித உணர்ச்சி இருந்தாலும் அதை அவன் முகம் லவலேசமும் காட்டவில்லை. கண்கள் சர்வசாதாரணமாக வாயிற்படியை ஆராய்ந்தன. வாயிற்படியை அடைத்து கொண்டு நின்ற கோட்டை உபத்தலைவன் முகத்தில் மாறுபட்ட பல உணர்ச்சிகள் தோன்றி தோன்றி மறைந்தன. வைரம் பாய்ந்த உடலையும் வைரத்தை விட கடினமான பார்வையுடைய கண்களையும் படைத்த அந்த உபத்தலைவனுக்கு மஞ்சள் அழகியின் சங்கடமும் திகிலும் புரிந்தது. ஆனால் புதிதாக வந்த தூதனின் உணர்ச்சியற்ற முகத்துக்கு மட்டும் காரணம் புரியவில்லை அவனுக்கு. ஆகையால் மஞ்சள் அழகியின் திகிலைக் கண்டு முதலில் மகிழ்ச்சி கொண்டவன் தூதனின் துணிவைக் கண்டு பெரும் சினத்துக்கே வசப்பட்டான். இருப்பினும் திடீரென தன் கண்முன்பாக எழுந்த காட்சியின் விளைவாக சினத்தை வெளிப்படையாக சொல்லாக்கி உதிர்க்கும் சக்தி மட்டும் அவனுக்கு உண்டாகவில்லை. அவன் வாயடைத்தே பல வினாடிகள் நின்றுவிட்டான். அப்படி அவன் நிலை குலைந்து ஸ்தம்பித்து வாயடைத்து நின்ற வினாடிகளுக்குள் உள்ள நிலைமையையும் வந்திருக்கும் உபத்தலைவன் திறமையையும் எடை போட்டுவிட்ட இளைய பல்லவன் அந்த தருவாயில் தான் நடந்து கொள்ள வேண்டிய முறை
என்ன என்பதையும் ஒருவாறு முடிவு செய்து கொண்டான். கோட்டையின் உபத்தலைவன் எந்தவித முன்னெச்சரிக்கையின்றியும் தான் இளவரசியின் அந்தரங்க அறைக்கு வரலாமா என்பதை தோழிகளை கொண்டு அனுமதி கூட பெறாமலும் நாட்டு இளவரசியின் அந்தரங்க அறைக்கு வருகிறானென்றால் அவனுக்குள்ள அதிகாரம் அபரிமிதமாகவும் இளவரசிக்குள்ள அதிகாரத்தை விட ஒரு பங்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்து கொண்டான். மலையூர் கோட்டையில் மஞ்சளழகி பெயருக்கு தலைவியே ஒழிய உண்மை அதிகாரமெல்லாம் உபத்தலைவனிடமே இருக்கிறதென்பதையும் இளைய பல்லவன் புரிந்து கொண்டான். இத்தனையிலும் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெல்லென விளக்கமாயிற்று. தன்னை அழிக்க ஜெயவர்மன் எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் கையாள தயாராயிருக்கிறான் என்பதும், ஜெயவர்மன் தன்னை எதிர்பார்த்திருப்பது ஸ்ரீவிஜய நகரில் மட்டுமல்லவென்பதும், ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் எல்லா மூலைகளிலும் அவன் கரம் நீண்டு கிடக்கிறதென்பதையும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது சோழ நாட்டு படைத்தலைவனுக்கு. அக்ஷயமுனை தனக்கு வெகு அருகிலிருந்தும் பருவமெட்டி பல வருஷங்கள் வரை தன் மகளை ஏற்காமலும் பலவர்மனிடம் அவளை விட்டு வைத்து திரும்பி கூட பார்க்காமலும் இருந்துவிட்ட ஜெயவர்மனுக்கு திடீரென பெற்ற பாசம் கிளம்பிவிட காரணமில்லை என்றும், தன்னை எதிர்க்கவும் தன்னை பிடிக்கவும் மஞ்சளழகி ஒரு சாதனமாகையாலேயே அவளை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றும் தெரிந்து கொண்டான் இளைய பல்லவன். ஜெயவர்மன் அக்ஷயமுனைக்கு விஜயம் செய்தது பலவர்மன் தன்னிடம் சிக்கியதை பொருட்படுத்தாதது, மஞ்சளழகியை ஏற்றது, அவளை கொண்டே மலையூர் கோட்டையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது ஆகிய ஒவ்வொரு காரியத்திலும் தன் அழிவுக்கான திட்டங்கள் புதைந்து கிடப்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் பலவர்மனையும் கங்கதேவனையும் விட பல விதங்களிலும் உயர்ந்த ஒரு பெரும் எதிரியை தான் சமாளிக்க வேண்டியிருப்பதை உணர்ந்து கொண்டான். தன் கோரிக்கை ஈடேற எதையும் செய்யக்கூடியவனும் மகளை கூட உபயோகப்படுத்தக்கூடியவனுமான ஜெயவர்மன் இதயம் மிக கடினமும் குரோதமும் வாய்ந்ததாயிருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டான். அத்தகைய ஜெயவர்மனால் பரிபாலிக்கப்பட்ட ஸ்ரீவிஜய தலைநகரையும் சாம்ராஜ்யத்தையும் உடைப்பதென்றால் அது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியமல்லவென்பதும் திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது படைத்தலைவனுக்கு. தன் அறிவை சரியாக சாணை பிடித்து கொண்டாலொழிய ஜெயவர்மனை வெற்றி கொள்வது நடவாத காரியமென்றும் தனக்குள் சொல்லிக் கொண்டான் படைத்தலைவன். இப்படி ஜெயவர்மனை பற்றியும் ஸ்ரீவிஜயத்தை பற்றியும் அதில் மஞ்சளழகியின் இடத்தை பற்றியும் எடை போட்ட இளைய பல்லவன் தான் அந்த சமயத்தில் இருந்த நிலையை எண்ணி பார்த்ததும் தன் கதி உண்மையில் அதோ கதியாயிருந்ததை உணர்ந்து கொண்டான். வாயிற்படியில் நிற்கும் உபத்தலைவன் மட்டும் யாரையும் எதையும் கேட்காமல் தங்கள் இருவரையும் காவலில் வைத்து கோட்டை மீதுள்ள பாறைகளையும் தீப்பந்தங்களையும் எந்திரங்களையும் கொண்டு தனது மரக்கலங்கள் மீது வீசினால் தன் வாழ்வின் கடைசி பகுதி அந்த கோட்டையின் உள்ளேயே முடிந்துவிடும் என்று அறிந்து கொண்டான். ஆகவே அத்தனை தூரத்துக்கு உபத்தலைவன் வல்லவனா என்று நிர்ணயிக்க தன் ஆராய்ச்சி கண்களை அவன் முகத்தில் லயிக்க விட்டான். உபத்தலைவன் முகத்தில் சினம் நிரம்பி கிடந்ததால் உள்ளூர சிறிது சாந்தியும் அடைந்தான். சினம் இருக்கிற இடத்தில் நிதான குறைவு இருக்கும் என்பதை அறிந்திருந்த இளைய பல்லவன் இருந்த இடத்தை விட்டு எழுந்திராமலும் இருந்த நிலையை சீர்படுத்தி கொள்ளாமலும் மஞ்சளழகியின் இடையிலிருந்த இடது கரத்தை எடுக்காமல் ஓரளவு வெக்கத்தை விட்டும் உபத்தலைவனை நோக்கி, யார் நீ என்ற அதிகார தோரணையில் கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் உபத்தலைவன் ஓரளவு அதிர்ச்சியடைந்தான் என்பதை அவன் முகம் காட்டியது. அந்த அதிர்ச்சி அடுத்த வினாடி பெரும் கோபத்துக்கு இடம் கொடுத்ததை கண்கள் விளக்கின. இளைய பல்லவன் கேள்வி மஞ்சளழகிக்கு பயத்தை அளித்தது. இளைய பல்லவனிடம் அவளுக்கு அபாரமான நம்பிக்கை இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கேட்ட கேள்வி கெட்டிக்காரத்தனத்திற்கு அடையாளமாக அவளுக்கு புலப்படவில்லை. ஆகவே ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக, அவர் கோட்டையின் உபத்தலைவர் என்று தட்டுத்தடுமாறி சொன்னால் உபத்தலைவனை சுட்டிக்காட்டி. இளைய பல்லவன் கேட்ட கேள்விக்கு மஞ்சளழகி பதில் சொல்லிவிட்டதால் உபத்தலைவனுக்கு பதில் சொல்ல தேவையில்லாது போகவே
அவன் உஷ்ணம் கொட்டிய குரலில் கேட்டான், நீ யார் என்று. இளைய பல்லவன் முகத்தில் வருத்தக்குறி படர்ந்தது. உனக்கு வயது அதிகமில்லை என்று வருத்தம் குரலில் துணிக்கவும் இழுத்தான். கோட்டைக்கு தூதனாக வந்தவன் தகாத காரியத்தில் திளைத்ததன்றி சம்பந்தமில்லாமல் தைரியத்துடன் பேச்சு கொடுத்தது மிக வியப்பையும் குழப்பத்தையும் உபத்தலைவனுக்கு அளிக்கவே, என் வயதை பற்றி என்ன இப்பொழுது என்று சீறினான். வாலிபம் என்று முணுமுணுத்தான் பதிலுக்கு படைத்தலைவன். அதனால் என்ன? சினம் பெரிதும் ஓங்கி நின்றது உபத்தலைவன் குரலில். இளம் கன்று பயமறியாது என்றொரு தமிழ் பழமொழியையும் வீசினான் படைத்தலைவன். என்னை சொல்கிறாயா என்று கேட்டான் உபத்தலைவன். மீண்டும் வாலிபம் தெரிகிறது. என்ன தெரிகிறது? பயமின்மை. எதற்கு பயப்பட வேண்டும் நான்? என்னை மரியாதையின்றி அழைத்த யாரும் இதுவரை உயிர் வாழ்ந்ததில்லை என்று சர்வசாதாரணமாக சொன்ன இளைய பல்லவன் மஞ்சள் அழகியின் இடையிலிருந்த கையை எடுத்துக்கொண்டு அவளுக்கு சற்று விடுதலை அளித்து பஞ்சனையில்லை சாக சாய்ந்தும் கொண்டான். தன்னை பார்த்ததும் அஞ்சவோ அல்லது கத்தியை உருவி எதிர்க்கவோ வேண்டிய தூதன் சொந்த படுக்கையறையில் இருப்பது போல் பஞ்சனையில் சாய்ந்து கொண்டதைக் கண்டு வியப்பும் எய்திய உபத்தலைவன், தங்களை மரியாதையுடன் அழைக்க வேண்டுமாக்கும் என்று ஏளனத்துடன் வினவினான். உயிரில் ஆசையுள்ளவர்கள் அப்படித்தான் அழைப்பார்கள் என்றான் இளைய பல்லவன். இல்லாவிட்டால் கொன்று விடுவீர்களாக்கும். இந்த சமயமும் ஏளனம் துணித்தது உபத்தலைவன் பதிலில். அந்த விபத்து பலருக்கு நேர்ந்திருக்கிறது. எனக்கு நேராது. ஏன், நீ மட்டும் சாகா வரம் பெற்றிருக்கிறாயா? நான் பிழைக்க அந்த வரம் தேவையில்லை. வேறு வழி இருக்கிறதாக்கும். ஆம், மத்திய மண்டபத்தில் 6 வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன். கூப்பிட்டால் ஓடி வர. கூப்பிட வேண்டுமே. ஏன், கூப்பிடாமல் என்ன? கூப்பிட உயிர் வேண்டாமா? உபத்தலைவன் இளைய பல்லவனை பிரமிப்புடன் நோக்கினான். ஏன், உயிர் அத்தனை துரிதமாக போய்விடுமா என்று வினவினான். அதில் சந்தேகமே வேண்டாம், உன் உதடு அசையும் முன்பு போய்விடும் என்று உறுதி கூறினான் இளைய பல்லவன். இவன் என்ன யமனா, இஷ்டப்பட்ட வினாடி உயிரை எடுத்துவிட என்று உள்ளூர கேட்டுக்கொண்ட உபத்தலைவன் கண்களில் அவநம்பிக்கை உதயமாயிற்று. அதை கண்ட இளைய பல்லவன் சொன்னான் மிகுந்த மரியாதையுடன், மலையூர் உபத்தலைவரே, நான் சொல்வதில் ஐயம் வேண்டாம். சொன்னபடி செய்யக்கூடியவன் நான் என்பதை ஸ்ரீவிஜயம் அறியும். ஸ்ரீவிஜயம் என்ன, இந்த கிழக்கு கடற்பகுதியே அறியும். என் இடையில் இருக்கிற குருவாலை கவனியுங்கள். நினைத்த வினாடியில் அதை உன் மீது மின்னல் வேகத்தில் எரிந்துவிட என்னால் முடியும். இதை நான் பயின்ற இடம் அப்படி என்று. இளைய பல்லவன் குரலில் இருந்த உறுதி சற்று அசர வைத்தது கோட்டை தலைவனை. யாரிடம் பயின்றீர் என்று வினவினான். ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அமீரிடம் நிதானமாக சொன்னான் இளைய பல்லவன். யார், இளைய பல்லவனின் உபத்தலைவனிடமா? அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தது உபத்தலைவனின் குரலில். ஆம் என்றான் இளைய பல்லவன். அப்படியானால் தங்கள் பெயர்? இளைய பல்லவன் மிகுந்த நிதானத்துடனும் அலட்சியத்துடனும் இந்த பதிலை சொன்னான் சோழர் படைத்தலைவன். இந்த பதிலை கேட்ட மஞ்சள் அழகிக்கு மட்டுமின்றி உபத்தலைவனுக்கும் அந்த அறையே சுழல்வது போல் இருந்தது. அந்த பதில் பல விஷயங்களை விளங்க வைத்தன உபத்தலைவனுக்கு. தூதனாக வந்தவனிடம் இளவரசி இளைந்ததன் காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டான் உபத்தலைவன். தான் திடீரென அந்த இருவர் நிலையையும் கண்டுபிடித்த பின்பும் தூதன் சரிவர நடந்து கொள்ளாதது முதலில் பிரமிப்பாயிருந்தது உபத்தலைவனுக்கு. இந்த பதில் அந்த பிரமிப்பை அடியோடு உடைத்து எரிந்துவிட்டது. என்ன முட்டாள்தனம், இளைய பல்லவன் ஒருவனைத் தவிர இத்தனை துணிவு வேறு யாருக்கும் இருக்கும்? இதை நான் புரிந்து கொள்ளவில்லையே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் உபத்தலைவன். மஞ்சள் அழகிக்கு உலகமே சுழன்றது. அவள் சித்தம் குழம்பியது. மிதமிஞ்சிய அதிர்ச்சியால் அவள் பஞ்சனையில் குப்புற விழுந்தாள். அவளை தாங்கி மடியில் கிடத்தி கொண்ட இளைய பல்லவன், உபத்தலைவரே, கொஞ்சம் நீர் கொண்டு வாரும், இளவரசி மயக்கமடைந்து விட்டாள் என்றான். உபத்தலைவன் தயங்கினான். தயங்க வேண்டாம் உபத்தலைவரே, என் வாளின் மேல் ஆணையாக சொல்கிறேன்,
நான் உமது அனுமதியின்றி இந்த இடத்தை விட்டு அகழ்வதில்லை. அகன்றும் பயனில்லை. என் வேஷம் வெளுத்துவிட்டது. ஆகவே செல்லும் முதலில் இளவரசியை கவனிப்போம் என்றான் படைத்தலைவன். படைத்தலைவன் வார்த்தைகளில் அவற்றின் தொனியில் அதை உச்சரித்தவன் தோற்றத்தில் ஏதோ மந்திரம் இருந்திருக்க வேண்டும். அதை கேட்டதும் விடுவிடு என்று சென்ற உபத்தலைவன் ஒரு பொற்கிண்ணத்தில் நீர் கொணர்ந்தான். அதை மஞ்சளழகியின் முகத்தில் தெளித்து அவள் மயக்கத்தை நீக்கிய இளைய பல்லவன் அவளை பஞ்சனையில் படுக்க வைத்தான். அவள் படுக்க மறுத்து எழுந்து உட்கார முற்பட்டு, உபத்தலைவரே, இளவரசி ஆணையிடுகிறாள். இவரை நீங்கள் தொடவும் கூடாது. தொட்டால் இங்குள்ள அனைவரையும் அனைவரையும் என்று ஏதோ சொல்ல முற்பட்டு முடியாமல் திணறினாள். அவள் விழிகள் உபத்தலைவனை நோக்கி சீறின. இளைய பல்லவன் உபத்தலைவனை நோக்கி, இளவரசி என்னிடம் உள்ள அன்பால் ஏதோ சொல்கிறார்கள். நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டு, படுமஞ்சளழகி, நீ பெரிதும் அதிர்ச்சியுற்றிருக்கிறாய் என்று கூறி அவளை பிடித்து படுக்க வைத்தான். பிறகு மீண்டும் உபத்தலைவனை நோக்கி கேட்டான், இப்பொழுது என்னை என்ன செய்ய உத்தேசம் என்று. சிறை செய்ய உத்தேசம். தடையின்றி வந்தது உபத்தலைவன் என்பதில். அதில் ஒரு சங்கடம் இருக்கிறது என்றான் இளைய பல்லவன். என்ன சங்கடம்? சங்கடத்தை விளக்கும் முன்பு ஒரு மர்மத்தை விளக்க வேண்டியிருக்கிறது. என்ன மர்மம்? வெற்றியடைந்தது விஜயச்சந்திரன் அல்ல. இந்த பதில் உபத்தலைவனை வியப்புக்குள்ளாக்கவில்லை. பஞ்சனையில் அமர்ந்திருந்தவன் இளைய பல்லவன் என்பதை அறிந்தவுடனேயே ஏதோ சூது நடக்கிறதென்று யூகித்துக் கொண்டான் உபத்தலைவன். ஆகவே சர்வசாதாரணமாகச் சொன்னான், அது தெரியும் என்று. தெரிந்தது ஒரு விதத்தில் நல்லது. ஆகவே விஜயச்சந்திரன் நிலையையும் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது என்றான் இளைய பல்லவன். கடற்படை தலைவருக்கு சந்தேகத்துடன் இழுத்தான் உபத்தலைவன். ஆபத்திருக்கிறது. இங்கிருந்து நான் ஒரு ஜாமத்திற்குள் திரும்பாவிட்டால் விஜயச்சந்திரனை தூக்கிலிட அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறினான் படைத்தலைவன். கடற்பகுதிகளில் இளைய பல்லவனுக்கு அடுத்தபடி பிரசித்தமான அந்த இரண்டு பேர்களையும் உபத்தலைவன் கேட்டதும் சிந்தனைக்குள்ளானான். ஆனால் அந்த சிந்தனை சில வினாடிகளை நிலைத்தது. இளைய பல்லவன் திரும்பாவிடில் விஜயச்சந்திரனின் அழிவு நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்ட உபத்தலைவன் கடைசியில் சொன்னான், ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் நலனை விட நான் ஒரு தனி மனிதன் நலனை அதிகமாக மதிப்பிட முடியாது என்று. என்ன சொன்னீர்? விஜயச்சந்திரன் உயிர் அத்தனை முக்கியமல்ல. மிக திறமைசாலியான கடற்படை தளபதி. ஜம்பி போர் முடிவு திறமையை குறிக்கவில்லை. போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். அந்த சகஜம் ஸ்ரீவிஜயத்துக்கு பயனளிக்காது. அப்படியானால் என்ன செய்ய உத்தேசம்? உங்களை சிறை செய்ய உத்தேசம் என்று திட்டமாக கூறினான் உபத்தலைவன். பின்பு இளைய பல்லவன் கேள்வி தாமதமின்றி துரிதமாக எழுந்தது. உங்கள் மரக்கலங்களை அழித்துவிட உத்தேசம். எப்படி? கோட்டை தளத்திலுள்ள எந்திரங்களை கொண்டு. இளவரசியார் அவற்றை நன்றாக அமைத்திருக்கிறார்கள். இதை சொன்ன உபத்தலைவன் குரூர சிரிப்பு சிரித்தான். இளைய பல்லவன் முகம் உணர்ச்சியற்று கிடந்தது. விவேகமான வழி அது அல்ல என்று கூறினான். எது விவேகம், எது விவேகமல்ல என்று கேட்டான் உபத்தலைவன் கொடுமை நிறைந்த குரலில். என்னை சிறை செய்வது விவேகம், ஆனால் மரக்கலங்களை அழிப்பது விவேகமல்ல. ஏன்? மரக்கலங்களில் ஸ்ரீவிஜயத்தின் திறமை மிக்க மாலுமிகள் இருக்கிறார்கள். திறமையான படைத்தலைவன் இருக்கிறான். மரக்கலங்களில் இரண்டை தவிர மற்றவை இணையற்ற போர்க்களங்கள். அவற்றை அழிப்பது ஸ்ரீவிஜயத்துக்கு கிடைக்கும் பெரும் சொத்தை அளிப்பதாகும். ஸ்ரீவிஜயத்தை எந்த எதிரியிடமிருந்தும் காக்க தக்க பெரும் கடற்படையை அளிப்பதாகும். இதை ஜெயவர்மன் விரும்ப மாட்டார். இந்த படை உமது கையில் இருக்கிறது. அதை அப்படியே கைப்பற்றுவது விவேகம். எப்படி கைப்பற்ற முடியும்? ஏன் முடியாது? என்னை சிறை செய்து விட்டதையும் மரக்கலங்களை அழிக்க எந்திர சாதனங்கள் இருப்பதையும் என் உபத்தலைவர்களுக்கு தெரியப்படுத்தினால் உடனே சரணடைந்து விடுவார்கள். மரக்கலங்களை காப்பாற்ற அல்லாவிட்டாலும் என் உயிரை காக்கவாது சரணடைவார்கள்.
இளைய பல்லவன் சொற்கள் அனைத்தும் உண்மை என்பது உபத்தலைவனுக்கு தெரிந்திருந்தது. இளைய பல்லவனுடைய உபத்தலைவர்களும் மாலுமிகளும் அவனுக்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணிக்கும் அன்புடையவர்கள் என்பதை அநேகரைப் போல அவனும் அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, இளைய பல்லவன் சிறைப்பட்டதை சுட்டிக்காட்டி கடல் புறாவையும் மற்ற மரக்கலங்களையும் கைப்பற்றினால் தன் பதவி ஸ்ரீவிஜயத்தில் எத்தனை உயரும் என்பதையும் எண்ணி பார்த்தான். அவற்றை அழிப்பதை விட கைப்பற்றும் ஆசை விரிந்தது அவன் உள்ளத்தில். அந்த ஆசைக்கு தூபம் போட்டான் இளைய பல்லவன். அந்த தூபத்தை தீபமாகவும் ஆக்கி ஜொலிக்க வைத்தான். அதற்காக உபத்தலைவனின் வலையில் தன்னைத்தானே அழுத்திக் கொண்டு தன் அழிவு மார்க்கத்தையும் உபதேசித்தான் எதிரிக்கு. உபத்தலைவன் மெல்ல அந்த திட்டத்துக்கு இணங்கினான். இளைய பல்லவன் திட்டம் அவன் வாழ்விக்கே உலை என்று முடிவு செய்த மஞ்சளழகியின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதை கூட பொருட்படுத்தாத இளைய பல்லவன் கோட்டை உபத்தலைவனுக்கு மரக்கலங்களை பிடிக்கும் மந்திரத்தை ஓதினான். மந்திரத்தை கை கொண்ட உபத்தலைவன் அடுத்த சில வினாடிகளில் தன் காவலரை அந்த அறைக்கு காவல் வைத்து தானே கிளம்பினான் ஜம்பி நதித்துறையை நோக்கி. அவன் சென்ற பின் அறைக்கதவை சாத்தினான் இளைய பல்லவன். சாத்தப்பட்டது அவன் வாழ்வின் கதவு என்று தீர்மானித்த மஞ்சளழகி காதலும் சோகமும் கலந்த விம்மல்களை வெளியிட்டாள். பஞ்சனை தலையணையில் தன் அஞ்சுக முகத்தை புதைத்து கொண்டு. 60 அத்தியாயம் நிறைவு பெற்றது.